கடந்த 10 ஆண்டுகளில் 1000-க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கீங்க. குழந்தை தொழிலாளர் மீட்பு பள்ளியும் கூட நடத்திக்கிட்டு வர்றீங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில், ஊரடங்கு காலத்தில் இந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய நிலை இப்போ வந்து எப்படி இருக்குது? பொதுவாக இந்த மாதிரி மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே வந்து இவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு இன்மையால் அவங்க பெற்றோர்கள் வந்து கரும்பு வெட்டக்கூடிய வேலைகளுக்கு போகிறாங்க, செங்கல் சூளைகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. அதோடு சேர்த்து இந்த குழந்தைகளும் போயிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த குழந்தைகளெல்லாம் மீட்டு தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு இந்த குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளை கடந்த 10 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருந்தோம். ஒரு 1000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய பணிகளை செய்துட்ருக்குறோம். இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகள் என்பது ஆண்டுதோறும் இடைவிடாமல் அந்த பள்ளி நடக்கும். குறிப்பாக கோடையில் எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை இருக்கும். அந்த மே மாதத்தில் இந்த பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பது கிடையாது. ஏன்னா விடுமுறை விட்டாலே அவர்கள் திரும்ப அந்த பணிகளுக்கு சென்று விடுவார்கள்னு சொல்லி அவர்களை வந்து அந்த பள்ளிகள்லேயே தக்க வச்சு கோடை முகாம் இது மாதிரியான விஷயங்களை செய்து அவங்கள பள்ளிகள்லேயே தக்க வைப்போம். விடுமுறை விட்டால் அவங்கள வந்து திருப்பி மீட்க முடியாதுங்கிறதுக்கு வேண்டி. ஆனால் துரதிருஷ்டம், இந்த ஆண்டு இந்த கோவிட் பெருந்தொற்றுனால் கடந்த 1 ஆண்டுக்கும் மேலாக அந்த பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆகவே அந்த குழந்தைகள் பள்ளிகளுக்கும் செல்ல முடியாமல் அவர்களுடைய வேலைகளில் போய் அவங்க வந்து ஈடுபட தொடங்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேளாண் பணிகளில் அந்த குழந்தைகள் இப்போ வந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க. ஆனால் சமவெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அவர்கள் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடுகள் இருக்குது. பெற்றோர்கள் படிச்சிருக்காங்க, பெற்றோர்கள் வழியாக கூட அவங்களுக்கு சொல்லித்தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மலை கிராமத்தில் அந்த பெற்றோர்களும் கல்வி அறிவு இல்லாத ஒரு பெற்றோர்களாக அந்த பகுதியில் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கும் வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் அவர்கள் வந்து காட்டுக்குள்ளே போய் விவசாய வேலைகள் பார்ப்பதும் ஆங்காங்கே எடுக்கக்கூடிய மற்ற பணிகளில் ஈடுபடுவதுமாக உள்ளது. கல்வி கற்பதற்கான எந்த சூழலும் இல்லாமல் அந்த பெண் குழந்தைகளுக்கு இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் அதிகரிச்சிட்ருக்குது. ஆக குழந்தை தொழிலாளர் முறையும் குழந்தை திருமண முறையும் வேறு வழி இல்லாமல் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போது இதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது எதை நம்ம முன்வைக்கிறீங்க? கடந்த 1 ஆண்டு காலமாகவே இந்த பள்ளிகள் மூடப்பட்டு மலைப்பகுதியில் வந்து அந்த குழந்தைகள் கல்வி கற்பதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருப்பதால் அந்த குழந்தைகள் இது போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆனால் அரசு இந்த தருணத்தில் சில மாற்று வழிகளை கட்டாயமாக யோசித்தாக வேண்டும். குறிப்பாக மலைப்பகுதியில் பெரும்பாலான கிராமங்களில் இந்த நோய் தொற்று அவ்வளவாக இல்லை. இப்போ நோய் தொற்று இல்லாத பகுதிகளும் பெரும்பாலும் இருக்குது. அப்போ அது போன்ற பகுதியில் அங்கேயே வந்து அதாவது அந்தந்த குடியிருப்புகள்லேயே பாடம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த சமயத்தில் நம்ம யோசிக்கலாம். பல்வேறு அமைப்புகள் வந்து வீதிகளே வகுப்பறைகள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்தந்த குடியிருப்புகள்லேயே பாடங்களை நடத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்துட்ருக்குறாங்க. நுண் வகுப்பறைகள்னு சொல்கிறாங்க. அசாம் போன்ற பகுதிகளெல்லாம் இதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் திண்டிவனம் அருகாமையில் தாய் தமிழ் பள்ளிக்கூடத்தில் கூட அவங்க அங்கங்கே ஒரு 4-5 இடத்துல அந்த கிராமத்திலேயே பாடங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க. ஆக அந்தந்த குடியிருப்புகள்லேயே பாடங்களை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். வீதிகள் தோறும் வந்து வகுப்பறைகளை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். குறிப்பாக இது போன்ற மலை கிராமங்களை என்ன செய்யலான்னா அந்த பகுதிகளிலேயே யார் படிச்சிருக்கிறாங்களோ அவர்களை வச்சே வந்து பாடம் நடத்துறதுக்கு அந்தந்த குடியிருப்புகள்லேயே ஏற்பாடு பண்ணலாம். கீழிருந்தோ அல்லது இன்னொரு பகுதியில் இருந்தோ ஆசிரியர்கள் வராமல் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய படித்த கல்வி ஆர்வலர்களை கொண்டு இந்த வீதிகளை வகுப்பறைகள் எனும் திட்டத்தை அமலாக்குறதுக்கு அரசு யோசிக்கலான்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில், இந்த ஊரடங்கு காலத்தில் இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? குறிப்பாக சமவெளியை காட்டிலும் மலை கிராமங்களில் வேறு கல்வி கற்பதற்கான வேறு எந்த மாற்று வழிகளும் அவர்களுக்கு இல்லை. சமவெளியில் கூட உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு இருக்குது. ஆகவே மலை கிராமங்களை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 50% குழந்தைகளை திரும்ப பள்ளிக்கு கொண்டு வர்றது பெரும் சவாலாகத்தான் இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்களே குழந்தை தொழிலாளர்களாக மாறியிருப்பார்களோ என அச்சம் எழுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.